ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்குமே கைமா புரோட்டானா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பா இந்த வெஜ் சீசி கைமா சேவையும் பிடிக்கும். இதை நம்ம இடியாப்பம் இல்லை சந்தகையை வச்சு செய்யலாம். ஸோ இது வந்து வெஜ் சீசி கைமா கொத்து சேவை இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதை எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 tablespoons ஆயில் விட்டு ஹீட் பண்ணிட்டு அதில் 1 teaspoon சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சு வரையில 2 onion அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வணக்கினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, 3 தக்காளி எடுத்துட்டு அதை நல்லா பியூரியாக மிக்சியில் போட்டு அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, 1 cup கேரட் பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கோம், இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 teaspoon மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லேசாக வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் இப்போ 1/4 cup தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட். இப்போ க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு குக் ஆகிட்டோம். அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய கைமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட சேவையோ அதாவது சந்தகையோ இடியாப்பமோ 300 grams ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சீஸோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு சீஸ் கியூப் எடுத்து நல்லா துருவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம சீஸ் மெல்ட் ஆயிரும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதாவாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது கைமா சேவை இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. இதை பாருங்கள், கொத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இது கூட கேரட் பீன்ஸ் தான் ஆட் பண்ணிட்டுல, எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் மஷ்ரூம்னு. ஸோ இப்போ நம்ம கடைசியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே கார்னிஷிங்காக கொத்தமல்லித்தலையும் சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஹாட்டான வெஜ் சீஸி கைமா சேவை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் அம்மா எனக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள்.